வணக்கம் நெக்ஸ்ட் மந்த்தில் ஆர் சிபியோட ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் வர அக்டோபர் பதினஞ்சு செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் அதிலிருந்து ஒரு மாதம் கழிச்சு ஐபிஎல் ஆக்ஸா நடக்க போதுங்கிற விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நம்ம ஒவ்வொரு டீம்மை பத்தியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் திஸ் வீடியோ அபவுட் ஆர்சிபி ரொம்ப ரொம்ப க்ரூசியெல்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்திருக்க கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாம் மார்சன் கிடையாது ஸோ ஆர் பொறுத்த வரைக்கும் வருஷ வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு மீட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு போன தடவை இந்த ஸ்குவாடு டெரிஃபிக் ஸ்குவாடு உண்மையாலுமே பவுலிங் கடைசி நேரத்தில் கை கொடுத்து எல்லாருமே நல்லா பண்ணாங்க ஆனா ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா மத்த எல்லா டீமுக்குமே கோர் உடைகிற மாதிரி இந்த டீமுடைய கோரும் உடைய உடையப்போது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வெளியில போக போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அதுக்கு முன்னாடி சண்டைக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ அப்டி இல்லமிங்கள வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பர் சப் பால் வெளியில போக போற அந்த நம்பர் யாரா இருக்கு அப்படின்னா மேக்ஸ்வலா இருக்கிறக்கான சான்ஸ் இருக்கு அது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க அப்படின்னா சோ அதுக்கு பின்னாடி தொண்ணூறு சதவீதம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆன்லைன்ல சொல்லக்கூடிய விஷயமோ அது மட்டும் இல்லாம அனலைஸ் பண்ற விஷயமும் பார்த்தா ஆர்சிபி நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் பிளான் பண்ணி இருந்தா ஸ்கோட் அமைப்பாங்க அந்த வகையில் ரொம்ப முக்கியமா ரீடைன் பிளேயர்ஸ் லிஸ்ட் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வர போகுது அக்டோபர் பத்துல இருந்து பதினஞ்சு இல்ல பத்தொன்பதுக்குள்ள ரிலீஸ் பண்ற சான்ஸ் இருக்கு அந்த வகைல ஆறுஜிபியோட ரீடைன் பிளேயர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஒன் கேப்டன் ஃபேப் டூ ப்ளஸ் கண்டிப்பா அவரை ரிட்டெயின் பண்ணிடுவாங்க ஏன்னா போன தடவை கடைசி பேஸ் ஆஃப் பைஎல் ஜம்முன்னு ஆடி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஆறு மேட்ச் அப்படிங்கறது கொஞ்சம் நீட்டா ஆடி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி அவங்க ஐ மீன் நான் சொல்றதை வந்து மூணுக்கப்புறம் ஸோ அவருடைய டோர்னமெண்ட் வந்துட்டு நல்லா போயிருக்கு ஸோ ஒரு அளவுக்கு அவர் ஹார்னர் எல்லா மேட்சுமே வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுனால டெக்ஸா சூப்பர் கிங் ஸ்கோர் அளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால ஃபேக் டு பஸ்ஸி ரீட்டர்ன் செய்யப்படுவார் நம்பர் டூ விராட் கோலி அதில் மாற்றமே கிடையாது ஸோ அதுக்கு நான் ரீசன் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை விராட் கோலி ஃபேக் டூ பஸ்ஸி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ மூணாவது ரஜட்பட்டிதார் ரஜட்பட்டிதார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பிளானில் கண்டிப்பாக இருப்பார் அவர் ஒருத்தர் தாங்க ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டரில் இப்போதைக்கு கன்சிடஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கார் டிகே இருக்காருன்னு சந்தோஷப்பட்டோம் அன்ஃபர்ஸ்ட் நைட்லி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு நம்பர் ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமா முகமது சிராஜ் ஸோ அவரை விட முடியுமா அவர்தான் மெயின் பவுலர் அவரை சுத்தி தான் பவுலிங் கூட்டமே கட்டமைக்க போறாங்க அப்படிங்கறதுனால சிராஜ் கண்டிப்பா பர் அண்ட் நம்பர் ஃபைவ் இந்த இடம்தான் ரொம்ப க்ரூசியலான விஷயம் ஸோ மேக்ஸ்வெல் நான் வெளியில் போயிடுவாருன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பில் ஜாக்ஸ் தாங்க பில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கலக்கறாருங்க கடந்த ரெண்டு வருஷத்துல அவருடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கு போன வருஷம் டீமுக்காக ஆட முடியல இந்த வருஷம் ஆனா எல்லா மேட்ச்லயே சும்மா கலட்டி கையில கொடுத்துட்டாரு அதுல ஒரு சென்चुरी ஆடணும் சோ அத தாண்டி அவருடைய கெரியரும் நல்லா போயிட்டு இருக்கு இங்கிலாந்துலயே ஒரு அளவுக்கு டீசன்ட்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால சோ பில் ஜாக்ஸை ரைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் டென் இயர் பிளான் அப்படிங்கும்போது சோ கண்டிப்பா பில் ஜாக்ஸ் தான் இருக்கணும் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஃபேக்டர்லாம் முக்கியம் இல்லை ஆனா ரீசன்ட் டைம்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்ுற அளவுக்கு இல்லை இந்த வருஷம் ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் எடுத்து பாருங்க சோ பெருசா எந்த இன்னிங்ஸுமே இருக்காது ஒரு சில இன்னிங்ஸ் சொல்லலாம் பட் இருந்தாலும் பெருசா அவர் ஆடி கொடுக்கவே கிடையாது சோ ஆர்ஜிபில அவரே என்னால முடியல வேற யாராவது வந்துட்டு உள்ள கொண்டு வந்துருங்க நான் கொஞ்சம் ரெஸ்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதையும் நம்மளால பாக்க முடிஞ்சது அதுக்கப்புறமும் சான்ஸ் கிடைச்சிட்டு மறுபடியும் டீம்ள்ள வந்தார் பட் இருந்தாலும் பேட்ஸ்மேனா பர்ஃபார்ம் பண்ண முடியல ஒரு தேர்ட்டி மட்டும் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் அண்ட் விக்கெட்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்த நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு பௌலராகவும் வில் ஜாக்ஸ் விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்திருக்காரு அட் த சேம் டைம் பேட்ஸ்மேனாவும் நல்லா பண்றாரு ஒரு யங்ஸ்டர் நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸுக்கு விளையாடுவாரு அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வச்சு மேனேஜ் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் ஃபைவ் பொசிஷன் கண்டிப்பாக வில் ஜாக்ஸுக்கு போயிடும் ஸோ மேக்ஸ் வேலை ஆப்வியஸாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க மேபி அக்ஸன்ல ஆர் டீம் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ போனதுக்கு போனதுக்கப்புறம் எல்லா டீமுமே ட்ரை பண்ணுவாங்க ஒரு பிரைஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு டீம் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆறு டீம் போட்டு ஆர்சிபி எடுத்துக்குவாங்க விருப்பம் இல்லை அப்படிங்கற பட்சத்தில் விட்டுருவாங்க ஸோ சில பேருக்கு வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு பிடிக்காம கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ்வெல் பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க பட் இருந்தாலும் டீமோட உடைய ஃபியூச்சர் அப்படிங்கும் போது யோசிக்கும் போது நெக்ஸ்ட் டென் இயர் பிளான் பண்ணுவாங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியமா மேக்ஸ்வெல்லோட இடத்துல ஃபேப் டூப்ளஸி தான் எடுக்க போகிறாருங்கிற மாற்றம் கிடையாது அதாவது ரெண்டு ஃபாரினர் மூணு இந்தியன் பிளேயர் அப்படிங்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விராட் கோலி ரொம்ப ரொம்ப முக்கியமா ரஜத் பட்டிதர் அண்ட் முகமது சிராஜ் வந்துடுவாங்க மூணு இந்தியன் பிளேயர் ஸ்லாட் ஃபில்லா ஸோ இதில் மீது இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லாட்ல யார் எடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஃபேப் டூப்ளஸி அண்ட் வில்ஜாக்ஸ் தான் இருக்க போறாங்க ஏதாவது ரொம்ப குரூசியலா ஃபேப் டூப்ளஸி எங்களுக்கு வேண்டாம் நாங்க கே எல் ராகுல எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கு அவரை எடுத்து கேப்டன்சி பண்ணிக்கிறோம்ங்கிற மாதிரி மைண்ட் செட்ல யோசிச்சா மட்டும்தான் ஃபேப் டூப்ளஸியை ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இன் கேஸ் அந்த ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ்ல ஃபேப் டூப்ளஸி நம்ம ரிலீஸ் பண்றோம்னு யோசிச்சாங்கன்னா அந்த இடத்துல மேக்ஷுவல் வரக்கான சான்ஸ் இருக்கு ஸோ மத்தபடி இந்த அஞ்சு பேர் தான் ரீட்டைன் லிஸ்ட்ல வருவாங்க சோ ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ண டிரைன் லெஸ்ட் இது தான் இப்போ நிறைய பேர் கேக்கலாம் ஸோ இந்த தடவை எஸ்டேயால் நல்லா பண்ணார் லோங் நல்லா பண்ணார் ஸோ நல்லா பண்ணி என்னங்க பிரயோஜனம் அஞ்சு பேர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபி மட்டும் இல்லை எல்லா டீமும் கழட்டி விட்டு தான் ஆகணும் ஸோ இது எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு மேபி அக்ஷனலாக ட்ரை பண்ணி ரிட்டைன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா கிடைக்கிற பிளேயர்ஸை வச்சு டீமை வந்துட்டு வேற லெவலில் கொண்டு வர பார்ப்பாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் எப்படி அமையணும் இந்த அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஆர் டீஎம் யாருக்கு போடுவீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க தொடர்ந்து அப்படி எடுக்குங்க நம்ம சேனல் ஒன்று அணிஞ்சுருங்க மறக்கம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க